சோமுருகா மேக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பயிற்சி 2.5 ப்ளஸ் 2 பயிற்சி 2.5 ஒன்று கீழ்காணும் கலப்பெண்களின் மட்டு மதிப்பெண்ணை காணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 4 கணக்கு இருக்குது. இப்போ தீர்வு ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, 2y/3+4y இருக்குது. அதை z=2y/3+4y இருக்குது. இப்போ இதுக்கு மாடுலஸ் போட்டோம்னா, மாடுலஸ் ஆஃப் z=2y/3+4y. ஓகேங்களா, என்ன இருக்குது, ஹோல் மாடுலஸ் போட்டாச்சு. இப்போ தனித்தனி மாடுலஸ்னால் பகுதிக்கு தனியாகவும் தொகுதிக்கு தனியாகவும் மாடுலஸ் போடணும். அப்போ தொகுதிக்கு என்ன மாடுலஸ், 2y/ பகுதிக்கு என்ன மாடுலஸ், 3+4y. ஓகேங்களா, இப்போ மாடுலஸ் போட்டோம்னா என்ன, ரூட் ஆஃப். இங்கே ரியல் பார்ட்டு 0 இருக்குது, அப்போ 0² ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டில் 2 இருக்குது, அப்போ 2² ரூட் ஆஃப். இங்கே என்ன வருது, ரியல் பார்ட்டில் 3² ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டில் 4² ஈக்குவல் டு. இங்கே என்ன வருது, 2 2 சார் 4, 2 டைம் போட்டோம் அப்படின்னா 2 ஸ்கொயர்னா 2 × 2, அப்போ ரூட் ஆஃப் 4/5. இங்கே என்ன வரும், ரூட் ஆஃப் இது 9 + 4² = 16. அப்போ மாடுலஸ் ஆஃப் z=2, 4 √ விட்டு வெளில எடுத்தோம்னா 2/5. இங்கே என்ன வரும், 25 ஒரு கூட்டணும்னா 25 √ விட்டு வெளில எடுத்தோம்னா 5. ஓகேங்களா, அடுத்தது ரெண்டாவது கணக்கு. ரெண்டாவது கணக்கு என்ன இருக்குது, இதுதான் ரெண்டாவது கணக்கு. அப்போ z=2, இங்கே எண்கன்னு போட்டுக்கிறோங்க, 2 − i/1 + i ப்ளஸ் 1 − 2y/1 − i என்கிற இசட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இதை நம்ம நேரடியாக மாடுலஸ் கண்டுபிடிக்க முடியாது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதில் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் 2 டேர்ம் இருக்குது, அதுவும் 2 டேர்மும் இங்கே பகுதி வேறு வர மாதிரி இருக்குது. இங்கே அப்போது ஃபஸ்ட்டு கூட்டலில் இங்கே வந்துட்டு பகுதி ஒரே பகுதியாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பகுதி 2 பகுதியாக இருக்குது. இது ஒரு நம்பராகவும் இது ஒரு நம்பராகவும் இருக்குது. அப்போ பகுதியை ஃபஸ்ட்டு சமப்படுத்திட்டு கூட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதுக்கும் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணணும், இங்கே 1 + i. அப்போ இந்த 1 − i-ஐ மேலங்கிலையும் பெருக்கணும்னா இங்க பகுதி சேம் ஆகும். அப்போ 2 − i/1 + i இந்த 1 − i-ஐ பகுதியிலையும் தொகுதியிலையும் பெருக்கணும்னா இந்த பகுதி சேம் ஆகும். அப்போ 1 − i/1 − i. அடுத்து இந்த ப்ளஸ்க்கு நேராக ப்ளஸ், 1 − 2y/1 − i. இதில் பகுதியை சேமாக்கணும் அப்படின்னா இங்கே பகுதியில் நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 + i. அப்போ இது மேலே எங்கேயும் பெருக்கணும். அப்போ 1 + i/1 + i. அப்போ ஈக்குவல் டு பெருக்கணும் அப்படின்னா, இந்த 2 எடுத்து பெருக்கணும்னா 1 2 சார் 2, அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஓர் 2y 2i பெருக்கியாச்சு. அடுத்தது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஓர் i பெருக்கியாச்சு. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் i i²/5. இங்கே உங்களுக்கு தெரியும், என்ன ஃபார்முலா தெரியும், a − b (a+b) = a²− b²னு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்னது, a²− b²னு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். அப்போ a + b (a − b) அப்போ a²− b² என்ன இருக்குது, i². ஓகேங்களா. அடுத்தது ப்ளஸ் இந்த டைம் பெருக்கணும் அப்படின்னா என்ன வருது, ஓர் 1 1 அடுத்து ஓர் 1 1 அடுத்து ஓர் i + i, அடுத்தது −± ஓர் 2 2. இங்கே என்ன இருக்குது, i இருக்குது போட்டாச்சு. அடுத்து −± அப்போ −(2, 2) i² இங்கே அதே மாதிரி a + b (a − b)னா அப்போ a²− b² ஈக்குவல் டு, இப்போ ரியலை தனியாகவும் இமேஜினரி தனியாகவும் கூட்டுங்க. அப்போ 2 இங்கே இதை கூட்டினோம்னா இதையும் கூட்டினோம்னா என்ன வரும், −3i. இப்போ நம்மளுக்கு i² வேல்யூ வந்துட்டு −1 தெரியும். i² வேல்யூ வந்துட்டு −1 தெரியும். அப்போ எழுதணும்னா −1/5, இங்கே 1, இது i² வேல்யூ −1, அப்போ −1 ப்ளஸ் இந்த 1 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ஐயும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும், இங்கே +i, இங்கே −2, இப்போ −i, இந்த இடம் −2, i² வேல்யூ −1/5, 1 − −1, அதாவது இந்த மைனஸ் அப்படி இருக்குது, i² வேல்யூ −1. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் டு, இங்கே 2, இங்கே −1, அப்போ என்ன வரும், 1 − 3i/5, இங்கே கூட்டினோம்னா −2 − +, அப்போ +1 + 1, அப்போ 2 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா −(-)-+, அப்போ இது +2 ஆயிரும். அப்போ +2 + 1 = 3. அப்போ மீதி பேலன்ஸ் என்ன இருக்குது, இது ரெண்டையும் எழுதியாச்சு. மீதி பேலன்ஸு −i/-(-)+, இது +1, இங்கே ஒரு +1, அப்போ 2. அப்போ =2 நம்மளுக்கு காமனாக இருக்குது. எடுத்துக்கிட்டு மேலே உள்ளத்தை கூட்டணும் அப்படின்னா 1 − 3i
போட்டாச்சு. அடுத்து ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஐ, அப்போ ஈக்குவல் டு இதையும் இதையும் கூட்டினோம்னா என்ன வருது, நாலு. இந்த ஐயை இந்த ஐயையும் கூட்டினோம்னா மைனஸ் ஃபோர் ஐ டிவைடட் பை டூ. இது ரெண்டுலேயுமே எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ, இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. டூ வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே டூ மீதி இருக்குது, இங்கே மைனஸ் டூ ஐ இருக்குது டிவைடட் பை டூ. உள்ளே பெருக்கணும் அப்படின்னா இந்த டேம் வரும், ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு நாலு. அப்போ இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல். அப்போ நம்மளுக்கு இசட் ஈக்குவல் டு இசட் என்ன கிடச்சிருக்கு, டூ மைனஸ் டூ ஐ கிடச்சிருக்கு. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டூ மைனஸ் டூ ஐ. அப்போ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட்டு டூ ஸ்கொயர் மைனஸ், மைனஸ் இங்கே இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் தான் போடணும், இமேஜினரி பார்ட்டு டூ ஸ்கொயர். அப்போ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, நாலு ப்ளஸ் நாலு. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுங்க, ரூட் ஆஃப் எட்டு. ரூட் ஆஃப் எட்டை வெளியில் எடுத்தோம்னா எப்படி எடுக்கலாம்னா நாலு இண்டு ரெண்டுன்னு எடுக்கலாம். அப்போ நாலோட வர்க்கமுலைனா ரெண்டு, அப்போ டூ இந்த டூக்கு நம்மளுக்கு வர்க்க முடியல, அப்போ அது ரூட்டு உள்ளே இருக்குது. அப்போது மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டூ ரூட் டூ. ஓகேவா, இந்த கணக்கு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு மூணாவது கணக்கு இருக்குது. மூணாவது கணக்கு என்ன இருக்குது, மூணு. மூணாவது கணக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஐ பவர் டென்னு இருக்கு ஈக்குவல் டு இசட் என்க இசட்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு மாடுலஸ் போட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு என்ன வரும், ஒன் மைனஸ் ஐ பவர் டென்னு. இப்போ மாடுலஸ் போட்டோம்னா என்ன வருது, ரூட் ஆஃப் ரியல் பார்ட் என்ன இருக்குது, ஒன்று அப்போ ஒன்று ஸ்கொயர்டு, மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ் தான், இமேஜினரி பார்ட்டு ஒன்று அப்போ ஒன்று ஸ்கொயர்டு. மேலே பவரில் நம்மள இருந்தால் இருக்குது டென் இருக்குது, அப்படியே வச்சுருங்க. இப்போ என்ன வரும், ரூட் ஆஃப் இது ஒன்று தான், இங்கேயும் ஒன்று தான், அப்போ ரூட் டூ பவரில் என்ன இருக்குது, டென் இருக்குது. ஓகேங்களா, ரூட் டூவை டென் டைம் போடணும். அப்போ ரூட் டூ இண்டு ரூட் டூ இண்டு ரூட் டூ இண்டு ரூட் டூ, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து. ஓகேங்களா, இது டூ இங்கே டூ, ரூட் டூ ரூட் டூனா டூ தான், ரூட் டூ ரூட் டூ கேன்சல் ஆகிட்டு இங்கேயும் டூ. அப்போ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு இங்கே ஒரு ரெண்டு இருக்குது, நன்னாங்க பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு. ஓகேங்களா, அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன இருக்குது நம்மளுக்கு, ஃபோர்த்து சம் இசட் ஈக்குவல் டு டூ ஐ த்ரீ மைனஸ் ஃபோர் ஐ இசட் மைனஸ் த்ரீ ஐ என்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கு மாடுலஸ் போட்டோம்னா மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டூ ஐ த்ரீ மைனஸ் ஃபோர் ஐ ஃபோர் மைனஸ் த்ரீ ஐ. ஓகேங்களா, அப்போ தனித்தனி மாடுலஸாக போட்டோம்னா டூ ஐ மாடுலஸ் ஆஃப் த்ரீ மைனஸ் ஃபோர் ஐ மாடுலஸ் ஆஃப் ஃபோர் மைனஸ் த்ரீ ஐ. இப்போ மாடுலஸ் போட்டோம்னா இதுக்கு ரூட்டு இங்கே ரியல் பார்ட்டு ஜீரோ இருக்குது, அப்போ இமேஜினரி பார்ட்டு ரெண்டு ஸ்கொயர், அவ்வளோதான். அடுத்து என்ன இருக்குது, அடுத்து ரியல் பார்ட்டு த்ரீ ஸ்கொயர், இங்கே மைனஸ்னாலும் இங்கே ப்ளஸ் தான் போடணும், ஃபோர் ஸ்கொயர் இமேஜினரி பார்ட்டில் ஃபோர் இருக்குது. அடுத்தது இங்கே ரியல் பார்ட்டில் நாலு ஸ்கொயர், இங்கே மைனஸ்னால் ப்ளஸ் தான் போடணும். அடுத்தது இமேஜினரி பார்ட்டில் த்ரீ ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இது என்னாரும் ரூட் ஃபோர், இங்கே நயன், இது வந்துட்டு இருக்கணும்னா பதினாறு, அப்போ ஒம்பது ப்ளஸ் பதினாறுனா ரூட்டு இருபத்தி அஞ்சு. அடுத்தது இது என்ன வரும், நன்னாங்க பதினாறு, இது மூணு ஒம்பது, அப்போது பதினாறு ப்ளஸ் ஒம்பது ரூட் இருபத்தி அஞ்சு. அப்போது நம்மளுக்கு ஒரு ரூட் நாலு அப்படின்னா வெளியில் எடுத்தோம்னா நாலு வெளில எடுத்தோம்னா டூ. அடுத்தது இங்கே இருபத்தஞ்சி ரூட் அவுட் வெளில எடுத்தோம்னா ஃபைவ், இருபத்தஞ்சி ரூட் அவுட் வெளில எடுத்தோம்னா ஃபைவ். அப்போ இரஞ்சு பத்து, பத்து இண்டு அஞ்சு ஐம்பது. அப்போ மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ ஐம்பது. அவ்வளோதான் காய்ஸ், தேங்க்யூ, கணக்கு முடிஞ்சிச்சு, தேங்க்யூ.